திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் எட்வின் ஜெயக்குமார் வயது முப்பத்தாறு புதுக்கோட்டை மாவட்டம் வீராளிமலையில் உள்ள இந்தியன் வங்கியில் காசாளராக பணியாற்றி வருகிறார் இவரது தாய் தான் லில்லி தங்கேதான் கேத்ரின் இவருடைய உறவுக்கார பெண் தான் ரீட்டா ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார் இவரது தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் எட்வினுக்கும் தஞ்சை வல்லம் அருகே ரெட்டிபாளையத்தைச் சேர்ந்த தாட்சர் வயது முப்பத்தி ரெண்டு என்ற பெண்ணுக்கும் என்போருக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி திருமணமும் நடந்தது திருமணம் முடிந்து இருவருக்கும் மாப்பிள்ளை வீட்டில்தான் முதலுறவும் நடந்தது அப்போது மனைவியுடன் தாம்பத்திய உறவை தவிர்த்து தனி அறையில் கணவன் செல்போனில் விடிய விடிய பேசிக் கொண்டிருந்துள்ளார் அதேபோல் தினம்தோறும் தனி அறையில் பேசி வருவது தன் மனைவியான தாட்சருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஒருநாள் அவரது அறைக்கு வெளியே நின்று பே கேட்டபோது அவர் ஆபாசமாக செல்போனில் பேசுவதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதைத் தொடர்ந்து கணவர் வேலைக்கு சென்றவுடன் அவரது அறையில் மனைவி சோதனையிட்ட போதுதான் பதினைந்து செல்போன்கள் இருந்தது அதில் வங்கி வாடிக்கையாளர்கள் உள்பட நாற்பது பெண்கள் நிர்வாண படங்கள் பல பெண்கள் அவர்களுக்கு தெரியாமல் எடுத்த ஆபாச படங்கள் மற்றும் பல பெண்களுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோக்களும் இருந்தது மேலும் வாட்ஸ்அப்பில் பல பெண்களை உல்லாசத்திற்கு வற்புறுத்தும் குறும் செய்திகளும் இருந்தது இதை தவிர எட்வின் பாத்ரூமில் நிறுவனமாக நின்றபடி பல பெண்களுடன் வீடியோ கால் பேசி செல்போனில் பதிவு செய்துள்ளார் இது குறித்து கணவரிடம் கேட்டபோது கொலை செய்து விடுவதாக மிரட்டியதோடு நீ குளிக்கும் போதும் தெரியாமல் எடுத்த வீடியோ புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று எட்வின் மிரட்டியுள்ளார் அவரது குடும்பத்தாரிடம் தாட்சர் கூறியும் கண்டுகொள்ளவில்லை இதையடுத்து வல்லம் அனைத்து மகளிர் போலீசில் தாட்சர் புகார் செய்தார் ஆனால் அந்த புகாரை போலீசார் வாங்க மறுத்தனர் இதன் பின் தான் மதுரை ஹைகோர்ட்டின் உதவியை நாடி வீடியோ ஆபாச படங்களை காட்டினார் உடனே கோர்ட் உத்தரவின் பேரில் கடந்த ஏழாம் தேதியன்று எட்வின் உட்பட ஐந்து பேர் மீது வரதட்சணை கேட்டு மிரட்டல் கொலை செய்வதாக அச்சுறுத்தல் ஆபாசமாக படம் பிடித்தல் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அப்போது கிடைத்த தகவல் என்னவென்றால் வீராளிமலை வங்கியில் எட்வின் ஜெயக்குமார் நான்கு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் வங்கிக்கு பணம் எடுக்க செலுத்த வரும் பெண்களின் அழகான வாடிக்கையாளர்களின் பாஸ் புக்கத்தில் உள்ள செல்போன் எண்களை எட்வின் குறித்து வைத்துக் கொள்வார் பின்னர் இரவு வீட்டுக்கு வந்த பின் அந்த பெண்களின் செல்போனுக்கு ஆபாச தகவலை எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவார் பதில் வரும் எண்களுக்கு மீண்டும் வாட்ஸ்அப்பில் பெண்களை மயக்கும் வகையில் பதில் அனுப்புவாராம் இதில் வலையில் விழும் பெண்களிடம் போனில் பேசி நட்பை விரிவுபடுத்தி கொண்டு கடைசியில் அவர்களை வலையில் விழ வைப்பாராம் இப்படிதான் பல பெண்களை தன்னுடைய வழிக்கு வரவழைத்து வரவழைத்ததும் தெரிய தற்போது மனைவி புகார் அளித்ததால் எட்வின் வேலைக்கு செல்லவில்லை இதேபோல் எட்வின் நீலைகளுக்கு உடந்தையாக செயல்பட்ட கள்ளக்காதலியும் சக ஊழியரான தேவி தேவியும் வேலைக்கு வரவில்லை என்று தெரிகிறது இதன் பின் தான் மேலாளரிடம் விசாரித்த கடந்த இரண்டு வாரமாக வங்கிக்கு எட்வின் வரவில்லை இது குறித்து மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து விட்டோம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் விரைவில் அவர் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து ஜாச்சலிடம் விசாரித்தபோது எட்வினின் லீலைகள் அடங்கிய பதினைந்து செல்போன்களில் ஒன்றில் ஒரு பெண் இறந்திருப்பது போலவும் அருகில் எட்வின் நின்று கொண்டிருக்கும் நிலையில் கால் தெரிவது போலவும் புகைப்படம் இருந்தது என்றும் இதனால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரிகிறது எட்வினின் நீலைகளை அறிந்த சக அலுவலர்கள் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் எனினும் தலைமறைவான எட்வின் குடும்பத்தினரை போலீசார் தேடியும் வருகிறார்கள் தாட்சர் திருமணத்திற்காக அவரது பெற்றோர்கள் சீர்வரிசையாக இருபத்தைந்து பவுன் நகை ரூபாய் பதினைந்து லட்சம் மளிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் எட்வின் ஜெயக்குமாருக்கு கொடுத்தனர் மேலும் ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்து திருமணத்தையும் நடத்தி வைத்தனர் ஆனால் தனது மகன் வங்கியில் கேஷியர் வேலை பார்ப்பதால் பெரிய இடத்திற்கெல்லாம் கொடுக்க முன் வந்தார்கள் எனவே மேலும் ஐம்பது போ நகைகள் உன் வீட்டில் வாங்கி கொண்டு வா என தாச்சரை அவரது மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தி வந்துள்ளனர் வங்கிக்கு வரும் பெண்கள் மற்றும் வேலை பார்க்கும் பெண்களை அவர்களுக்கு தெரியாமல் ஆபாசமாக புகைப்படங்கள் எடுத்து வைத்துள்ளார் இதற்கு ஊழியரான தேவியும் உதவி செய்துள்ளார் அந்த பட்டியலில் பல பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இதில் ஒருவர் கர்ப்பமாகியும் உள்ளார் இதை அறிந்த எட்வின் கட்டாயப்படுத்தி கர்ப்பத்தை கலைக்க வைத்துள்ளது தகவலும் வெளியாகியுள்ளது காமக்கோடரின் எட்வினுடன் பழகிய பெண்கள் அனைவரும் திருமணமாகி குடும்பத்துடன் உள்ளனர் எட்டு மாதங்களுக்கு முன்பு வீராளிமலை அருகே உள்ள ஒரு பெண்ணுக்கு இரவு நேரத்தில் செக்ஸ் டார்ச்சர் செய்ய செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவரது கணவரிடத்தை பேசினார் அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் வீராளிமலை காவல் நிலையத்தில் பெண்ணின் கணவரும் புகார் செய்தார் அவரை போலீசார் எச்சரித்து அனுப்பினர் இதேபோல் மணப்பாறையில் ஒரு பெண்ணுக்கு செல்போனில் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துள்ளார் இதையடுத்து எக்வின் வீராளிமலையில் அந்த பெண்ணின் கணவர் தாக்கியும் உள்ளார் மேலும் இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னு மறக்காம என்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க